ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. ஸோ இன்னைக்கு வலிமை டே. ஒரு வழியாக வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு, Feb 24 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட படம் உருவாகி 3 வருஷம் ஆயிருச்சு, கொரோனாவால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது அஜித்குமார் ரசிகர்களுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அந்த தலைன்ற வேர்டை வந்து கண்டிப்பாக எங்களால் இன்னும் நிறுத்த முடியல, கொஞ்ச நாளில் வந்து நிறுத்த ட்ரை பண்ணுறோம். ஸோ நேற்றுலேருந்தே வந்து அஜித்குமாரோட ரசிகர்கள் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தியேட்டர்ஸ் வாசலில் வந்து பாட்டெல்லாம் போட்டு நைட்லேருந்தே தியேட்டர் வாசலில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஷோக்கெலாம் போனி கபூர் காரில் வந்தப்போ அவரோட காருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ண சீனெல்லாம் நம்மளால் பார்த்துருந்த முடிஞ்சுது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரசிகர் மன்றம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அவர் ரசிகர்களை வந்து மீட் பண்ணுறதும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி அஜித்குமாருக்குன்னு இவ்வளோ உண்மையான ஃபேன்ஸ் இருக்காங்களே, அஜித்குமார் வந்து ரொம்ப பிளஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னா இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து படத்துக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன், படத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன், படத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களை மாதிரி நானும் வந்து ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் போனேன். இப்போலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து எந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு மீமில் ஒரு போஸ்ட்டில் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி நான் ஸ்க்ரீன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு போனேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் வச்சு பயங்கரமாக வந்து லாக் அடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு மீம் தான் ஏன் கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்துட்டு அதை யோசிச்சுட்டே தான் நான் வந்துட்டு உள்ளே போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த மீமில் இருந்த மாதிரியே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான யோசனைலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. படம் வந்துட்டு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக படத்தில் பைக் ஸ்டண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இது மாதிரி ரொம்ப அடிதடியான படம், ரொம்ப ஃபைட் சீன் இருக்கக்கூடிய படம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே அந்த மாதிரி ஆக்ஷன் படம்லாம் அந்தளவுக்கு நான் விரும்பி பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் பைக் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் நான் வந்து கண்ணில் எண்ணெயை ஊற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்தது பைக் ஸ்டண்ட் எல்லாம். ஸோ பைக் ஸ்டண்ட் வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த செயினை வந்து ஸ்நாட்ச் பண்ணிட்டு போற விஷயம். அது வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸாக தான் நம்ம வந்து கடந்து போயிட்டே இருக்கும். நானும் அப்படிதான், இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்கறேன், நாளைக்கு ஒரு நியூஸ் பார்க்கறேன். நம்ம டிவியிலலாம் பார்க்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை திருப்பி திருப்பி போடுவாங்க, அந்த செயினை வந்து அவங்க அறுத்துட்டு போற அந்த ஸ்பீடு. ஸோ அது வந்து அந்த பைக் நல்லா ஓட்ட தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த சிசிடிவி ஒத்து பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப சின்ன பசங்க தான் அது மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இந்த கொலை செயின் இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தான் வந்து படத்தில் பேசுகிறாங்க. வேலை இல்லாத பசங்க தான் இது மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க, இது மாதிரி தப்புல ஈடுபடுறாங்க, அதுக்கு அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ வெளியூர்லேருந்து சும்மா ஒரு 8000 சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்காக இங்க வந்துடுறாங்க. அப்போ இங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க, இங்க டிகிரி படிச்சவங்க எல்லாம் எந்த வேலைக்கு போவாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிஸ்டம் தான் தப்பா இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து படத்துல சொல்றாங்க. உண்மையாவே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட், அந்த மீம்ல நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு சொன்னல, ஃபேமிலி சென்டிமெண்ட்ல வந்து லாக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம், அதை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு என்ஜாய் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு போனா நம்ம ஃபேமிலி கூட நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அம்மாக்களை, அப்படிப்பட்ட அம்மாக்களை நம்ம ஏன் பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாடக்கூடாது, அப்படி வலிமை படத்தில் அம்மாவை கொண்டாடினதில் என்ன தப்பு அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு இருந்தது படத்தை பார்க்கும்போது. டியூரேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 hours இருக்குது படம், அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 4 fights 5 fights என்னால் பார்க்க முடிஞ்சது. 6th fight எனக்கு லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபைட் சீன் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா ரசிகையாக எனக்கு வந்து அந்த விஷயம் தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் படத்தை பார்க்க போயிருந்தேன். எனக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன உனக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. நாங்கள் என்ன பிரச்சனை உனக்கு, நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் படத்தை பார்க்க வரேன் அப்படின்ற பாயிண்ட்டை என் ஃப்ரெண்டை என்ன சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அஜித்குமார் அப்படின்னும் போது கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்காக தான் வந்து படத்தை பார்க்க வராங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்குறதுக்கு வெள்ள லட்சக்கணக்கானவங்க பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நல்ல கதையில் தானே நடிக்கணும், கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. அதனால நல்ல கதையை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னோட கருத்து.
அண்ட் இன்னொரு விஷயம், படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பயங்கர வயலண்டா இருந்ததுங்க படத்துல வந்து. அந்த செயின் அறுக்கிற விஷயங்களா இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும், அப்படியே ராவா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் வில்லன் கார்த்திகேயா தெலுங்கு நடிகர், அவரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு பதிலாக அருண் விஜய் நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை எனக்கு இருந்தது. கார்த்திகேயா ரொம்ப அழகாவே நடிச்சிருந்தாரு, இருந்தாலும் அருண் விஜய் நடிச்சிருந்தா என்னமோ அவரும் ரொம்ப ஃபிட்டா தானே இருக்காரு இப்போ, அதனால அவர் அந்த கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்கலாமோ அப்படின்ற தாட் எனக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோ நானே ஹியூமா குரேஷி. பொதுவாகவே இப்போ பெரிய ஹீரோஸோட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, பெரிய ஹீரோஸோட படங்களில் ரீசெண்டாக வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹீரோயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்க சும்மா ஒரு ஓரத்தில் வந்துட்டு நின்றுட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய கதையில் முக்கியத்துவமே இருக்கிறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் தொடர்ந்து வந்து முன்வைக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஹியூமா குரேஷி வந்து ஒரு சீனில் கையில் கன்னோட வந்துட்டு ஒரு மாதம் ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. ஆஸ் அ கேர்ளாக எனக்கு வந்து ஹே அப்படின்னு வந்துட்டு கை தட்டி கொண்டாடணும் போல இருந்தது. ஸோ முக்கியமாக ஒரு பெரிய ஹீரோ நடிக்கக்கூடிய படத்தில் இப்படி ஹீரோனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறத இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஆப்வியஸாக எல்லா படங்கள்லையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க மாதிரி இந்த படத்துலையும் மைனஸ் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டியூரேஷன் தான், 2 hours 55 minutes அப்படின்றதுக்கு பதிலாக கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ, ஒரு சில 5 scenes கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுச்சு. முக்கியமாக படத்தில் வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் நிறைய அந்த கொலை கொள்ளலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து கஞ்சா அடிக்கிறது, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறது அப்படி மாதிரியான உண்மையான சீன்ஸை வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, நியூஸ் சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டேஜஸை வந்து அவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் உண்மையாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி நிறைய பேர் இருக்காங்கன்னு. அதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், ரீசெண்டாக கூட ஒரு 18 வயசு பையன் குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் இருந்திருக்கான். அந்த பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னதுனால அந்த அப்பாவை அடித்து கொண்டுட்டான். ஸோ இது மாதிரி விஷயங்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நம்ம சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால உண்மையாகவே நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். ரிவ்யூவில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஸ்க்ரீன் பிளேவே சரியில்லை, நாங்களாம் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டோம், நாங்களாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தானே, எங்களுக்கு தெரியாதா எங்களை பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் வந்து நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் படத்தை பார்க்க வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நடுவில் தானே இது மாதிரி தப்பு பண்ணுறவங்களும் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்திட்டாலே அதுதான் அந்த படத்துக்கான சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வலிமை படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 2019 நடிகர் சங்கம் எலெக்ஷன் வந்து நடந்திருந்தது. சில பேர் கேஸ் கொடுத்துருந்ததுனால எலெக்ஷனில் நடந்த ஓட்டு வந்து கவுண்ட் பண்ணாமையே இருந்திருந்தாங்க. இப்போ 4 weeks ரீஎலெக்ஷன்லாம் தேவை கிடையாது, அந்த ஓட்டையே வந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரபல தயாரிப்பாளரான ஐசரி கணேஷ் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் வேணால் வின் பண்ணுங்க, ஆனால் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காருன்றதை வாங்க பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கம் தேர்தலுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு, அதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் உடனடியாக நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அது நானாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அதை செய்யணும். ஸோ இன்னைக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வலிமை டே அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு ஷோவை வலிமை படமே ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் நிறையா சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.